பின்னி ஸ்டோரி சேனலில் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் மாங்கனி திருவிழா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷேஷம் இன்றைக்கி நடக்குது அதாவது ஜூன் இருபத்தி நாலு இந்த திருவிழாவோட விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இந்த திருவிழாவில் கலந்துட்டு அந்த மாங்கனியை சாப்பிட்டாங்க அப்படின்னா இறைவன் அருளால் அவங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த திருவிழா யாருக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனிதவதி எதுக்காக இவங்களுக்கு புனிதவதின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா இவங்களோட அப்பா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தர் அவர் எப்பயுமே நமக் சிவாயா அப்படிங்கிற ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பார் மா சி வாயா மாதிரி அஞ்சு எழுத்துல வர மாதிரி அவங்க பொண்ணுக்கும் பேர் வச்சாங்க அதுதான் பூ நீ தி புனிதவதி ஸோ இப்போ சிவபெருமான் மேலே ரொம்ப அன்பு கொண்டு இருந்தவர் அவரோட பொண்ணான புனிதவதிக்கும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மேலே ரொம்ப அன்பு அவங்க என்ன பண்ணுவாங்க டெய்லியும் வந்து சிவபெருமானோட கோயிலுக்கு போவாங்க கோயில்களை சுத்தம் பண்ணுவாங்க திருவிளக்கு ஏற்றுவாங்க அங்கே இருக்கிற சிவன் அடியார்களுக்கு பலவிதமான உதவிகள் செஞ்சு வந்தாங்க சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு சிவபெருமான் மேலே ரொம்ப அன்பு இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆகுது இவங்க ஒரு கன்னி பெண் ஆகுறாங்க புனிதவதியோட அப்பா புனிதவதிக்கு திருமணம் செய்ய முடிவு பண்ணுறாங்க நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய வணிகர் குளத்தில் பிறந்தவர் தனதத்தன் வணிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனான தனதத்தனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணித்தராங்க புனிதவதியோட அப்பாவுக்கு புனிதவதி மேலே ரொம்ப பாசம் பொண்ணை விட்டு பேருக்கு அவருக்கு மனசே இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு புனிதவதி வாழ்ந்த ஊரான காரைக்கால்லேயே ஒரு வீடு எடுத்து தான் மகளையும் மருமகனையும் அங்கேயே குடி வச்சிட்றாரு ஸோ இந்த மாதிரி புனிதவதியும் அவங்க ஹஸ்பண்டான தனதத்தன் ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க புனிதவதிக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சிவனடியார்கள் யார் அவங்க வீடு தேடி வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க ஸோ இதுதான் இருந்த ஒரு நல்ல பழக்கம் ஒரு நாள் என்னாகுது தனதத்தன் அவரோட கடையில் இருக்கும்போது அவரோட நண்பர் ஒருத்தர் வராரு ரெண்டு மாங்கனிகளை அவர்கிட்ட கொடுக்குறாரு இதை தனதத்தன் என்ன பண்ணுறாரு அவர் கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் மூலிமா அந்த ரெண்டு மாம்பழத்தையும் வீட்டில் கொடுக்க சொல்லிடுறாரு மாதிரி அவங்க வீட்டுக்கு வராங்க வந்து புனிதவேதி அம்மாட்ட ரெண்டு மாம்பழத்தையும் கொடுத்துட்றாங்க அவங்க வாங்கி வீட்டில் வச்சிட்றாங்க அந்த சமயம்னு பார்த்து ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வராங்க நம்ம புனிதவெதி அம்மா என்ன பண்ணுவாங்க சிவனடியார்கள் யார் வீடு தேடி வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு வேண்டிய உணவும் கொடுப்பாங்க அப்படி அன்னைக்கு வீட்டுக்கு வந்த ஒரு சிவனடியாரை வரவேற்று அவங்கள கால்களை கழுகி விட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு பரிமாறுறாங்க அன்றைக்கின்னு பார்த்தா அவங்க வீட்டில் வெறும் சாப்பாடும் தயிரும் மட்டும்தான் இருந்தது இதை பரிமாறின புனிதவேதி அம்மா அவங்களுக்கு கூட உணவு கூட ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்காரர் கொடுத்து விட்ட மாங்கனியாக ஒன்று அவங்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க அந்த சிவனடியார் சந்தோஷமாக சாப்பிட்டு புனிதவேதி அம்மாவை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க கொஞ்ச நேரம் ஆனோன்னு தனந்தத்தன் வீட்டுக்கு வராரு சாப்பிட்றதுக்கு உட்காடுறாரு அப்போ புனிதவதி அம்மா என்ன பண்ணுறாங்க இன்னொரு மாம்பழத்தை தன் கணவருக்கு வைக்கிறாங்க இதை சாப்பிட்ட தனந்தத்தனுக்கு அந்த ருசி ரொம்ப பிடிச்சிருச்சு ஆல்ரெடி மாம்பழம் ரொம்ப ருசியாக இருக்குது எனக்கு இன்னொரு மாம்பழம் வேணும்னு கேட்குறாங்க புனிதவதி அம்மா ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாம்பழம் சிவனடியாருக்கு கொடுத்துருக்காங்க இதை வீட்டுக்கார்ட கேட்டால் அவர் சங்கடப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லலை அவங்க உடனே உள்ளே போகிறாங்க சிவபெருமானை மனசில் நினச்சிட்டு கை நீட்டி கும்பிட்றாங்க என் கணவர் கேட்குறாரு நான் என்ன பதில் சொல்வேன் கடவுளே அப்படின்னு கும்பிட்றாங்க உடனே சிவபெருமான் அவங்க கையில் ஒரு மாங்கனியை கொடுத்துறாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு புனிதவதி அம்மா என்ன பண்ணுறாங்க போய் அந்த மாம்பழத்தை அறுத்து தான் கணவனுக்கு பரிமாறுறாங்க அதை சாப்பிட்ட தனதத்தன் முதல் சாப்பிட்ட மாம்பழத்தை விட இது ரொம்ப ருசியாக இருக்கே எப்படி இந்த வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் புனிதவதி அம்மாவுக்கு இதுக்கு மேலே தன் கணவர்கிட்ட மறைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவங்க சொல்லிடுறாங்க வீடு தேடி ஒரு சிவனடியார் வந்ததாகவும் அவங்களுக்கு உணவு பரிமாற ஒரு மாம்பழத்தை கொடுத்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க இது வந்துட்டு எனக்கு கடவுள் கொடுத்த மாம்பழம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க தனிதத்தனுக்கு நம்ப முடியல அது எப்படி நீ கேட்டால் மாம்பழம் கொடுக்குறாரு கடவுள் இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன் ஏன் முன்னாடி நீ உன் கடவுள்கிட்ட மாம்பழம் கேளு தாராரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி புனிதவேதி அம்மா வீட்டுக்கெல்லாம் போய் இறைவனை வணங்கி மாம்பழம் கேட்குறாங்க அதே மாதிரி புனிதவதி அம்மா கையில் மாம்பழம் வந்துடுது அந்த மாம்பழத்தை ருசிக்கிறக்காக தனதத்தன் மாம்பழத்தை எடுக்கிறதுக்கு போகிறாரு உடனே அந்த மாம்பழம் மறைஞ்சிருது இவர் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததுமே அவர் புனிதவேதி அம்மா மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பு வந்துடுது அந்த அன்பு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான அன்பு இவங்க உண்மையிலே ஒரு மனித பிறவி கிடையாது ஒரு கடவுள் பிறவி இவங்களோட நான் இனி எப்படி வாழ்க்கை வாழ்றது ஒரு கடவுளோட நான் ஒரு வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு நினச்ச இவங்க தான் பிஸ்னஸ் செய்கிறக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு போன தனத்தத்தன் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாரு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிடுறாரு கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் திரும்ப ஊருக்கு வராரு அவர் பார்த்தீங்கன்னா காரைக்காலுக்கு வரல பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு அந்த பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வணிக குளத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து அவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அழகான ஒரு பொன் குழந்த பிறக்குது தான் மனைவி மேலே இருந்த அன்பின் காரணமாக அவரோட குழந்தைக்கு புனிதவரி அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க புனிதவதி அம்மா என்ன இருக்காங்கன்னா தன் கணவன் இன்னும் வெளிநாட்டிலேயே தான் இருக்காங்கன்னு இருக்காங்க சில நாட்கள் கழித்து தன் கணவன் பாண்டி நாட்டில் உட்பொண்ணோட வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த அம்மாவுக்கு காதில் விழுகுது இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பல்லக்கில் பாண்டி நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் டேரெக்டாக அவங்க வந்து தனதேத்தன் வீட்டுக்கு போகலை ஊர் எல்லையில் புனிதவதியை வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து போய் நேரடியாக போய் தனந்தத்தன்ட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட தனந்தத்தன் ரொம்ப பதிரி போய் உடனே அவங்களோட மனைவியும் தம் மகளான புனிதவதியும் கூப்பிட்டு புனிதவதி தாயாரை பார்க்குறக்கு அந்த ஊர் எல்லைக்கு போகிறாங்க இவங்க எல்லாரும் புனிதவதி அம்மா காலில் விழுகிறாங்க இவங்க சொந்தத்தை எல்லாத்தையும் புனிதவதி அம்மா காலில் விழுக வைக்கிறாங்க இவங்க வந்துட்டு சாதாரண பெண்மணி கிடையாது இவங்க ஒரு தெய்வ அருள்மிக்க ஒரு பெண்மணி இவங்களோட என்னால் வாழ முடியாது அதனால தான் நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இந்தமாரி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் புனிதவேதி அம்மா ரொம்ப மனம் உடைஞ்சிட்றாங்க நம்ம கணவரே நம்மகிட்ட இனிமேல் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார் இனிமேல் நம்மளுக்கு எதுக்கு உடல் நம்மளுக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சிவபெருமானை எனக்கு இந்த உருவம் வேண்டாம் எனக்கு ஒரு பேய் உருவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாங்க இவங்க கேட்ட மறுகணமே கடவுள் அவர்களுக்கு பேய் உருவத்தை கொடுத்துறாங்க இதை பார்த்த ஊர் மக்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப வியந்து போகிறாங்க எல்லாம் பதறி அடைச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க ரொம்ப மனமுடைஞ்ச நம்ம புனிதவதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பல கோயில்களுக்கு போகிறாங்க அங்கே போய் திருவந்தாதி திருவிரட்டை மணி மாலை அப்படிங்கிற பல பதிகங்கள் பாடினாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவங்களுக்கு திரு கைலாசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றாங்க கைலாச மலையோட அடிவாரத்துக்கு போயிடுறாங்க ரொம்ப புனிதமான அந்த கைலாய மலையில் தான் கால் வச்சு ஏறுறக்கு ரொம்ப வருத்தப்பட்ட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தலைகீழாக தான் கையாலேயே நடந்து மலை ஏறி போகிறாங்க அப்போது கைலாச மலையில் இருக்கிற பார்வதி அம்மாவும் சிவபெருமானும் இவங்களை பார்க்குறாங்க பார்வதி அம்மா சிவபெருமானோட கேட்குறாங்க இறைவா ஒரு பொன் பேய் வேடத்தோட வராங்க யார் அவங்கன்னு கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு இவங்க காரைக்காலில் இருக்கிற அம்மை இவங்க வேண்டிதான் தான் பேய் உருவத்தை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானே அம்மான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி அம்மா இவங்கள பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேத்தோட காலிலையும் போய் நம்ம புனிதவேதி அம்மா விழுகிறாங்க அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குது சிவபெருமான் கிட்ட புனிதவேதி அம்மா என்ன கேட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுளே இனி ஒரு ஜென்மம் எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு வேலை எனக்கு இன்னொரு ஜென்மம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தா உங்களைய வணங்கிட்டே உங்கள் காலடியிலேயே நான் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க கடவுள் தான் புனிதவதி அம்மா எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க இல்லையா அவங்க கேட்ட இந்த வரத்தையும் கொடுத்துட்றாங்க இதுதான் வந்து நம்ம புனிதவதி அம்மாவோட கதை ஏன் எல்லாரும் இவங்களைய காரைக்கால் அம்மையார் அப்படின்னு கோப்பாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தாய் தந்தை இருக்கிறதா யாரும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல இல்லையா சிவபெருமானே அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இவங்களைய காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு விசேஷமான காரைக்கால் அம்மையார் இருக்கிற ஊர் அந்த ஊரில் வருஷம் வருஷம் இந்த அவங்க கேட்டு கிடச்ச மாம்பழத்தை தான் வந்து மாம்பழ திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க அவங்கள பற்றி சில விஷயங்களை இந்த இடத்துல நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இவங்க வாழ்ந்த காலம்னு பார்த்திங்கன்னா நாலாம் நூற்றாண்டில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டில் இவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க சிவப்பெருமானை மனசாரை வணங்கி அவரோட ஆசை பெற்றவங்க பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மாரர்ன்னு சொல்லுவாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மாரில் பார்த்திங்கன்னா அறுபது பேர் வந்து ஆண் நாயனார் மிச்சம் மூணு பேர் பார்த்திங்கன்னா பெண் நாயனார் அந்த மூணு பேர்த்தில் தலை சிறந்தவங்க தான் நம்ம காரைக்கால் அம்மையார் இவங்களை நினைவு கூடுற மாதிரி தான் இந்த திருவிழா நடக்குது பக்தர்கள் எல்லோருமே மாம்பழத்தை தூக்கி எறிவாங்க அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடும்போது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அப்படி ஒரு மிகப்பெரிய விசேஷமான திருவிழா தான் மாங்கனி திருவிழா ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த கதை பற்றின ஃபீட்பேக் எதாவது கொடுக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி நல்லதையே நினச்சிட்டு பாடுங்க நல்ல விஷயங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் சண்டே இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்